தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் 2023-24 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 50 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச சிகிச்சை கிடைத்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் வளர்ச்சிக்கான அனைத்து அம்சங்களும் இருக்கும். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. G20 நாடுகளின் முழுமையான கல்விக்கான கருத்தரங்கம் இன்று சென்னை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். சென்னையில் உலக வங்கி நிதி உதவியுடன் புதிய வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.